நம்ம இன்னைக்கு செய்ய போறது நெத்திலி மீன் வறுவல். ஓகே, அதுக்கு நம்ம இன்னைக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்க போறோம். நெத்திலி மீன், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் நல்லா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்து அலசிட்டு நல்லா மீன் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். சீ, அப்புறம் அதற்கு நம்ம இப்போ தேவையான மஞ்சத்தூள், உப்பு, உப்பு உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் என்னது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிறையா சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெசரணும். ஏன்னா மசாலா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா பெசருங்க. அப்புறம் இதை நம்ம எத்தனை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் மசாலாலாம் உள்ளே நல்லா சாரும். அதுக்கப்புறம் கடாயில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா தோசைக்கல் எடுத்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல் எடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம மீன் எடுத்து வடிக்க தொடங்கிட்டு தான். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா பொறிக்கிற மாதிரி எடுக்கும். அப்புறம் நல்லா பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்து மீன் வடிக்க போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப சாப்பாடு கூட தேவையில்ல. ஒரு பிளேட் எடுத்து சூடா சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நெத்திலி பார்த்தீங்களா. அப்படியே இந்த எண்ணெயில் பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்கா. ஒன்றுமே சாப்பிடணும்னு தோணுதா? ஆ, சூப்பர். எப்படி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நெத்திலி மீன் வறுவல் ரெடி.